மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி பதினைந்தாம் நாள் பௌர்ணமி இன்று அதிகாலை மூன்று பதிமூன்று முதல் நாளை அதிகாலை ஒன்று பதினெட்டு வரை கிரிவலம் பங்குனி உத்திரம் இன்றைக்கு ஹோலி பண்டிகை பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய விசேஷமான நாள் அதுவும் பழனியில் மிகப்பெரிய விசேஷம் காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்குகின்ற ஒரு உன்னதமான திருவிழா நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் திதி இன்று அதிகாலை மூன்று பன்னிரெண்டு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐந்து வரை உத்திரம் பின்பு அஸ்தம் திதி சுக்ரன் ஏழு டு எட்டு ஓரை சுக்ரன் ஏழு டு எட்டு புதன் எட்டு டு ஒன்பது சந்திரன் ஒன்பது டு பத்து பதினொன்னிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு ஓரை முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இந்த ஓரைகளில் எந்த நேரமாவது நீங்கள் சென்று பழனியோ திருச்செந்தூரோ அல்லது அங்கு செல்ல இயலாதவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த ஓரை நேரத்தில் அதுவும் திதி பௌர்ணமி வேற மிகப்பெரிய விசேஷம் முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் மிகப்பெரிய உன்னதமான நாள் நினைத்ததெல்லாம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்கள் இன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் யோகம் இன்று காலை ஆறு பதினைந்து வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி மீனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் கலை தொடர்பான பணிகளில் நுட்பங்களை அறிவீர்கள் பழைய நினைவுகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களின் உண்மையை அறிந்து முடிவெடுப்பது நன்மை அளிக்கும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும் பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாராளமயமாக இருக்கும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முருக பெருமானுக்கு ஒரு ஆறு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் ரிஷபராசி என்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகள் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிரும் பொழுது உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டும் திசை வடகிழக்கு எண் ஏழு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும் தாமதங்கள் அகலும் ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான நாள் யார் மனதையும் புண்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை வசப்படும் மிதுன ராசி அன்பர்கள் செயல்பாடுகளில் நிதானமும் பொறுமையும் வெளிப்படும் எழுத்து தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் தடைபட்டு வந்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் திடமான சிந்தனையுடன் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் திசை வடக்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறைகின்ற ஒரு அற்புதமான நாள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக இருங்கள் கடகராசி என்பர்கள் மதிநுட்பமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் தனவரவுகள் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் நெருக்கமானவர்களிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு கடகராசி என்பர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ராமர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு புனர்பூசம் பூசம் ஆயுள்ளியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள் குல தெய்வ வழிபாடு ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தை தரும் அதாவது இஷ்ட தெய்வம் இருந்தாலும் ஒரு குலத்தை காக்கின்ற தலைமுறை தலைமுறைக்கு முன்னால் ஒரு தேவதை நாம் பித்ருக்களை தேவதையாக வணங்குவோம் அந்த தேவதை தேவதைதான் தெய்வமாக ஆக்கப்பட்டு வம்சாவளி வம்சாவளியாக அந்த குலதெய்வத்தின் பாதார விந்தங்களை தொட்டு நாம் வணங்கி வருவோம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை வசப்படுத்தி தருவது குலதெய்வம் மட்டும்தான் அந்த குலதெய்வமானது நீங்கள் வழிபாட்டு முறையை கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எத்தனை சாபங்கள் எத்தனை அவமானங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இருந்தாலும் குல குல வழிபாடு உங்களை மேன்மை ஆக்கும் சிம்மராசி என்பர்களே வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஆலோசனைகளை கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் இழுவீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் தனிப்பட்ட பயணங்களின் மூலம் புரிதலும் மாற்றங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கன்னியாராசி என்பர்களே சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பற்றிய புரிதல் மேம்படும் தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பாகப் பிரிவினங்களில் சாதகமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிறு கீறலாவது படுவது பிரச்சனையை ஏற்படுத்தி தரும் ஆகவே சற்று ஜாக்கிரதையாக நீங்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது செல்லுங்கள் அதிசதிசை மேற்கு என் ஆறு உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் துலாம் ராசி என்பர்களே கனிவான பேச்சுக்களின் மூலம் காரிய வெற்றி அடைவீர்கள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு மறையும் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் திசை கிழக்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் விருச்சிகராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர்வு ஏற்படும் அரசு தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் இறை வழிபாடுகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குழந்தைகளின் செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வீர்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் மாற்றங்கள் உண்டாகும் இளைய சகோதரர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படும் விருச்சகராசி என்பர்களுக்கு மனை தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்துவிடும் உங்களுடைய பிள்ளைகள் மீதான அக்கறையை கொஞ்சம் அதிகப்படுத்தவும் தேவையில்லாத சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது தனுசு ராசி அன்பர்களே சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும் தனுசு ராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுறதற்கான ஒரு ஏதுவான நாள் நீங்கள் நினைத்த தொகை உங்களை வந்தடையும் அதாவது தனுசு ராசி என்பர்கள் யாருக்காவது உதவிகள் தேவைப்பட்டால் தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கு பன்மடங்கு அது திரும்பி வரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஆறு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் மகர ராசி அன்பர்களே எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் எளிதாக முடிய வேண்டிய பணிகள் சற்று காலதாமதமாக முடியும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் சபை தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நல்லது செயல்பாடுகளில் ஈடுபாடு இல்லாமல் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு மறையும் மறைமுகமான தடைகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும் கும்பராசி என்பர்களே கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் நண்பர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் நெருங்கிய உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது செயல்படுத்துவது நல்லது வெளிப்படையான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் கும்பராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் கும்பராசி என்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இல்லைனா அது பெரிய விஷயமாகி சில தேவையில்லாத மூன்றாவது மனிதர்கள் தலையிடக்கூடிய அளவிற்கு அது உயர்ந்துவிடும் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும் மீனராசி என்பர்களே வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்ப்புகளின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் கால்நடைகளின் மூலம் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் மற்றவர்கள் பொருட்களின் மீதான ஆசைகளை குறைத்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எந்த பணிகள் எடுத்தாலும் சற்று காலதாமதமாகத்தான் முடியும் உடன் பிறந்தவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அன்பை செலுத்துங்கள் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் சிந்தித்து செயல்படுங்கள் உயர்கல்வியில் உங்களுக்கு மிக பெரிய ஒரு நன்மை நடக்க காத்திருக்கிறது மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கடினமான சொற்களை பயன்படுத்தாதீர்கள் திசை வடக்கு என் மூன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் வாய்ப்புகள் ஏற்படும் வணக்கம்